பார் இது வந்து 66 லிட்டர்ஸ் ப்ரோ, 66 லிட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ப்ரோ. அவ்வளோ மடக்கியாச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் வச்சு போயிடலாம் ப்ரோ. அவ்வளோதான், இந்த மாதிரி ஆயிருங்க உங்களுக்கு, இந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. ஹாட் அண்ட் கோல்ட் ஃப்ளாஸ்க் இது வந்து 8 hours உங்களுக்கு வந்து கேரண்டீடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் தாங்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் வெறும் பாட்டில் காமிச்சிங்க, வெளியே 100 ரூபாய்க்கு இருக்குன்னா அது பாட்டில். இது வந்து இன்சுலேட்டட் வேக்யூம் பாட்டில், பவுச் மாதிரி இருக்கா? ஆமாம், பேக் வேற லெவல். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் வாட்டர் ப்ரூஃப் பேக். இங்கே ஃபோம் வாஷ் பார்த்துருக்கீங்களா காரில்? உங்கள் பைப் உங்கள் ஹோஸ் இருக்கலாம் அட்டாச் பண்ணிவிட்டு தண்ணி இதில் வந்துடும் ப்ரோ உங்களுக்கு, சரிங்களா? 8 மோட்ஸ் வரும் ப்ரோ இதில், அதிலே நீங்கள் வித் ஃபோம் வித்தவுட் ஃபோம் ரெண்டுமே கொடுத்துக்கலாம். உங்கள் தண்ணி உங்கள் பைப்போட ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் போதும். ஓகே ஓகே, பாருங்கள் எவ்வளோ மோட்ஸுங்க, தானே பிடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கல்லுங்க, உங்கள் கத்தி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷார்ப் ஆயிரும் ப்ரோ. இதெல்லாம் எப்படி இருக்குது, நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்குங்களா? இதெல்லாமே அன்பிரேக்கபிள் ப்ரோ. என்ன பொத்துன்னு கே போடுறீங்க பாருங்க ப்ரோ, பீஸ் பார்த்துக்கோங்க, கட்டே பண்ணாதீங்க அப்படியே போட்டுருங்க. கேட்ச் பிடிச்சிட்டேன், இது இருக்கு பார்த்தீங்களா, சாத்து குடிடுங்க, பிரிச்சுட்டு அதை எடுத்து உள்ளே போடுங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு 6 months மெம்பர்ஷிப்புங்க, அதில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்ஸோட வரும். ஒரு XXXX ஒரு 199 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 199 ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும் இந்த ஐட்டம். அப்படியா? யாருக்கு? ரீசெல்லிங், அவங்க கஸ்டமருக்கு என்ன ரேட் கொடுக்கலாம்? நோ MRP. இவ்வளோ மார்ஜின் நீங்கள் வைக்கிறது தான் மார்ஜின். நீங்கள் 199 கொடுக்கறத 299 செல் பண்ணலாம், 399 செல் பண்ணலாம், 499 செல் பண்ணலாம். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க? ஆல் குட் ப்ரோ, எல்லாரும் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, இப்போ வந்து சம்மர் கேஜெட்ஸ் மாதிரி ஆகுது, இல்லை எவர்க்ரீன் ஐட்டம்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. வாங்க நான் சம்மர் ஐட்டம்ஸும் சேர்ந்து காமிக்கிறேன். ஓகே காட்டுங்க. சம்மர் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது எல்லாம் டம்மோ பீஸ் ப்ரோ, நான் உடஞ்ச பீஸ் சொல்லாதீங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வீட்லேயே குல்ஃபி பண்ணுறதுக்கு. ஓகே, வீட்லேயே குல்ஃபி பண்ணலாம். ஆமாம், வீட்லேயே குல்ஃபி பண்ணுறதுக்கான ஓகே பாருங்க, ஃப்ரெஷ் பீஸ் எல்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போட்டு அந்த குல்ஃபி, லெட் சப்போஸ் பாதாம் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ளே ஊற்றிட்டு இதை வச்சுட்டு அப்படியே ஃப்ரீஸில் வச்சுட்டு எடுத்து ஓ ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். சமங்க, என்ன ப்ரைஸிங் வருது? ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் வருது, 140 ரூபா தான் ப்ரோ. ஆமாம், இதுலேயே கம்மி ரேட்டு தான் இருக்குங்க ப்ரோ, இதில் கம்மி ரேட்டில். ஆமாம், இது அது வந்து கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட் மாடலுங்க, இதெல்லாம் வந்து 70-80 அந்த மாதிரி ரேட்டில் வருவாங்க ப்ரோ. நீங்கள் ஐஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது இப்படி எடுத்து அப்படியே சாப்பிட்டு இதெல்லாம் இந்த 80 அந்த ரேஞ்சில் வருதுங்க ப்ரோ உங்களுக்கு. ஆமாம், இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் ஐட்டம் நிறைய புது புது ஐட்டம்ஸ் எடுத்து வந்துருக்கோங்க ப்ரோ. இப்போ எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் என்ன ப்ராப்ளம் வரும்னா வந்து வீட்டில் துணி நிறைய இருக்கும், கசகச கச கச கசன்னு இருக்கும், அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க ப்ரோ. இது வந்து கிளாத் ஆர்கனைசர் பேக்குங்க, பேக்குங்களா ப்ரோ? ஸோ நீங்கள் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் அது அப்படியே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாங்க ப்ரோ. நம்ம ட்ராவல் டைம் கூட கொண்டு போய்க்கலாம், ட்ராவல் இது வந்து மெயினாக கபோர்டுக்கு ட்ராவலுக்கு இங்கே தனியாக இருக்குது, தனியாக இருக்குது. ஆமாம், இது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜீன்ஸ் இருக்கு ஒரு 10 ஜீன்ஸ் இருக்குன்னா அப்படியே வச்சுட்டு ஒன்று அடிக்க கூட வச்சுக்கலாம். ஸோ எடுக்கும்போது டக்குன்னு நீட்டாக எடுத்து நீட்டாக அடிக்கலாம். இதெல்லாம் வீட்டு வைக்கிறதுக்கு ப்ரோ, இதெல்லாம் 130 ப்ரோ. இதில் வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, இது வந்து இருக்குல்ல, இது சூப்பர் குவாலிட்டி, இது 130 ருபீஸ்ங்க ப்ரோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பார்த்திங்களா லேடிஸ் ஐட்டம் நிறைய புதுசாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஸ்பாஞ்சுங்க ப்ரோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸுமே வந்து இந்த மேக்கப் போட்டுட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரிமூவர் என்னாகும், இதுக்குன்னு தனியாக காட்டன் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு நாங்கள் இப்போ ரெடிமேடாகவே எடுத்து வந்திருக்கோம், உள்ளே வந்து காட்டனோடு வந்துடும். ஸோ நீங்கள் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணி பண்ணிடலாம், அவ்வளோதான். இது தொட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, பேட் எடுது தெரியுதுங்களா? உள்ள 3 லேயர் 3 லேயர். ஆமாம், துணி பிளாங்கெட்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, மூட்டை மூட்டையாக கட்டி கட்டி மேலே வைப்பீங்க, அதெல்லாம் இனிமேல் நீங்கள் பண்ணவே வேணாம். இப்போ இது வந்து 66 லிட்டர்ஸுங்க ப்ரோ, 66 லிட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ப்ரோ. இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 350 அந்த மாதிரி தான் வரும். ஆமாம்,
அவ்வளோ மடக்கியாச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வச்சு போயிடலாம் ப்ரோ. அவ்வளோதான், இந்த மாதிரி ஆயிருங்க உங்களுக்கு, இந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. இது வந்து இருக்கல ஹெவியஸ்ட் குவாலிட்டிங் ப்ரோ, இதில் கம்மி குவாலிட்டிஸ் குவாலிட்டிஸும் வச்சிருக்கீங்க. எல்லாரும் நினைப்பேன் என்னடா ஃப்ளாஸ்க் எடுத்து காமிக்கிற அப்படின்னு. ஓகே, இது வந்து ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளாஸ்க், கோல்டு ஃப்ளாஸ்க், ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளாஸ்க். இது வந்து 8 hours உங்களுக்கு வந்து கேரண்டீடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் தாங்குங்க. இதில் வந்து நம்ம கிட்ட 700 இருக்கு, 850 ml இருக்கு, 1000 ml இருக்கு, இல்லையே புல்லட் மாடல் சொல்லுவாங்க அதுவும் இருக்கு. குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு, இதெல்லாம் ஸ்டார்டிங் ஒரு 450 நம்ம கிட்ட இருக்குங்க, 500 ml. பட் இது வந்து ஹாட் அண்ட் கோல்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க நீங்க வெறும் பாட்டில் காமிக்கிறீங்க, வெளியே 100 இருக்குன்னா அது பாட்டில். இது வந்து இன்சுலேட்டட் வாக்யூம் பாட்டில். நீங்க குவாலிட்டி பார்த்து நீங்க சொல்லலாம். வெயிட்டா இருக்குங்களா? நார்மல் நார்மல் நானே காமிக்கிறேன், அதான் 80-90 என்கிட்டே இருக்கு. ஆமா, அதுக்கு இதுக்கு வித்தியாசம். இது வந்து சாரி கவர், சாரி கவர் உங்களுக்கு. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து லேடிஸ் எல்லாம் ட்ராவல் அப்பையும் சரி வீட்லேயும் சரி சாரி கொஞ்சம் வைக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது, பட்டு சாரி அதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு. ஆமாம், இதெல்லாம் பாருங்க அப்படியே உள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே பாக்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-180 அந்த ரேஞ்சில் இதெல்லாம் வருது. இதில் சாரி கவர்ஸில் எங்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குங்க ப்ரோ, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பீங்க போது இருக்கு. அப்படியே கீழே பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள் கம்மி ரேட் சாரி கவர்ஸுங்க உங்களுக்கு, பார்க்க நல்லா இருக்குதுங்க, டிஃப்ரெண்ட். அடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி, ஜிப் பார்த்தீங்க, குவாலிட்டி பார்த்தீங்களா, சீரியஸாக நல்லா இருக்குது. அப்டேட்டட் மாடல் நாங்கள் வச்சிருக்கோங்க ப்ரோ. அடுத்து அதிலே பாருங்க, வெறும் இது நீங்க கிஃப்டிங் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா ஒரு சாரி வைக்கிறதுக்கு என்ன ரேட் நினைக்கிறீங்க? இதெல்லாம் 30 rupees வாங்கிட்டு, 30-35 rupees அந்த ரேஞ்சில் ஒரு எல்லாமே. அடுத்து பாருங்க, அடுத்து அதுலேயே பிரிண்டட் பாருங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிஸ் நாங்கள் தந்துகிட்டே இருக்கோம் ப்ரோ. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கும்பிச்சு வச்சிருக்கீங்க ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிலே டெமோ பீஸ் காமிக்கிறேன் ப்ரோ. இது வந்து பேங்கிள் ஆர்கனைசிங் பாக்ஸ். ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் பேங்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போறீங்க, வீட்லேயும் நீங்கள் சும்மா வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, கச கசன் போட்டு வச்சா எடுக்கும் போது கஷ்டம். இதே ரெண்டு பேங்கிள் நீங்கள் 4 பேங்கிள் அழகாக போட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 அந்த ரேஞ்சில் தான் வருது, 180 தான் வருதுங்க உங்களுக்கு ப்ரோ. அடுத்து வந்து இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கிளீனிங் ப்ரஷ்ன்னு சொல்லலாங்க ப்ரோ. கிளீனிங் ப்ரஷ்? ஆமாம், மல்டி பர்பஸ் கிளீனிங் ப்ரஷ். இப்போ என்ன பண்ணலாம்னா, உங்கள் வீட்டில் சோஃபா இருக்கும், சோஃபாவில் அப்பப்போ அந்த வெள்ளை கலர் வெள்ளை கலராக வரும்னு சொல்லிங்களா, இது அப்படியே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓ சரி, நமக்கு யூஸ் ஆகாதா? நீங்கள் பேண்ட்டுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இங்கே பாருங்க, யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, உங்களோட வந்து லினன் என்ன ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்க. என்னோடது வந்து தெரியுதுங்களா? புரியுது புரியுது. ஓஹோ சரி 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 சரி, வைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, அங்கே டஸ்ட் இருக்குது, டஸ்ட்டு தான் போயிடுது, டஸ்ட் இருக்குங்களா? ஓகே, ஓ சூப்பர் ப்ரோ. அது இல்லாமல் இதில் வைப்பர் வந்துடும் ப்ரோ, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரஷ் ப்ளஸ் வைப்பர், 2-in-1 வைப்பர், 2-in-1. ஓகே, உங்களுக்கு ஹேண்டிலும் பாருங்கள், இது காருக்கு யூஸ் பண்ணலாமா? காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது மல்டி பர்பஸ். இது என்ன ப்ரைஸ் இது? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 அந்த ரேஞ்சில் வருதுங்க ப்ரோ, 160 அந்த ரேஞ்சில் வருது ப்ரோ. அடுத்து வந்து இது கார் கேஜெட்டுங்க ப்ரோ. சரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, 200-215 செல் பண்ணுவாங்க. என்ன ரேட் இருக்கலாம் நம்மக்கிட்ட? 150 எங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 80 ரூபாய்க்கு. ஓகேங்களா, இது பாருங்கள், இது அப்படி தான் நீங்கள் வண்டிக்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தெரியும். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க, பையனா 10 ரூபா, இதே உங்களுக்கு 45 ரூபா தாங்க ப்ரோ. இது 45 ரூபா, இது வந்து 39 ரூபாங்க ப்ரோ. நீங்கள் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுனால கூட அழகான கிஃப்ட்டு, எல்லாருமே யூஸ் பண்ணுற கிஃப்ட்டுங்க ப்ரோ. ஆமாம், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸு. இது வாட்டர் ப்ரூஃப், நான் வாட்டர் ப்ரூஃப்லாம் கம்மி ரேட்டில் வேணும், 30 ரூபா அந்த ரேஞ்சில் வேணும். இதெல்லாம் கம்மி ரேஞ்சு தாங்க ப்ரோ உங்களுக்கு. இயரிங்ஸ் போட்டு வைப்பாங்க, இல்லை துணி தைக்கிறதுக்கு அந்த சீவிங் கிட் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு வைப்பாங்க. அதுக்குள்ள என்ன சின்ன ஒரு டப்பா எடுத்து கச 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 கசான் இருக்கும், இதில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இது வந்து சிங்கிள் லேயர், அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர், இதுலேயே 3 வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இது வந்து பெருசுங்க, இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா இது சின்னதுங்க. ஓகே, இன்னொரு அட்வான்டேஜ் தெரியுமாங்க ப்ரோ உங்களுக்கு, இது வேண்டாம் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம்,
நீங்கள் வந்து சைஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அதான் வேணுங்கிற கேப்பில் நம்ம ஃபில் பண்ணி, வேணுங்கிற கேப் நான் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வேணுங்கிற கேப் நம்ம டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. இந்த மாதிரி ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ் நிறைய வந்திருக்குங்க ப்ரோ நம்மக்கிட்ட. இப்போ ஏசி ரிமோட் இருக்குங்களா, ஏசி ரிமோட் பின்னாடி இதை ஒட்டிடணுங்க, இதை வந்து ஒரு செவத்தில் ஒட்டிடணும். ஸோ நீங்கள் அப்படியே ஹூக்கு மாதிரி மாட்டிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே மைக்குங்களா, ஓகே மைக்கை நான் இது இதை ரிமோட் அசியூம் பண்ணிக்கோங்க ப்ரோ. இது வந்து உங்கள் சேவர் புரியுது 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 எடுத்து மாட்டிக்கலாம். சே சம இதெல்லாம் வந்து உங்களுக்கு 70-80 rupees அந்த மாதிரி ரேஞ்சு அந்த ரேஞ்சு. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸுங்க ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக வாண்டடாக வேணும் சொல்லி வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ப்ரைஸ் எடுத்து 70-80 rupees அந்த 70-80 rupees. ஆமாம் ஆமாம் ஆமாம். சோப் வைக்கிறதுக்கான ஹோல்டர், சோப் வைக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ். ஆமாம் இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி எப்படி இங்கே சோப்பிங்க, சோப்பிங்க சும்மா வச்சிட்டிங்க அப்படின்னா நின்றுக்கும், அது லாக் ஆகிடும். தண்ணியெல்லாம் தண்ணி மட்டும் இங்கே ட்ரிப் ஆயிரும். இதெல்லாம் வந்து 75 rupees வரும் ப்ரோ. இதெல்லாம் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் 20 rupees எடுக்கிறீங்க சைனாவா, இதெல்லாம் இம்போர்ட்டடுங்க ப்ரோ. நிறைய ஐட்டம்ஸ் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா 50% இம்போர்ட் பண்ணுறது, 50% மேட் இன் இந்தியாவுக்கு தான் நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம். டர்டில் ஷேப் சோப் பாக்ஸுங்க, சோப் இருக்குது பார்த்தீங்களா. சோப் வச்சுட்டு தண்ணி பாருங்கள், இந்த இடத்துல ஓட்டை இருக்கா தெரியுதுங்களா, லீக் ஆயிரும். இது வந்து மல்டி பர்பஸ், இது வந்து நீங்கள் வாஷ் மிஷினில் வச்சுட்டு, இது இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் கிச்சன் சிங்க்கு ஸ்க்ரப்பர் வச்சுருப்பீங்க. ஆமாம், சும்மா ஸ்க்ரப்பர் வைக்கிறதுக்கு அப்படியே பொசிஷன் வச்சுக்கலாம். ஓ சரி சரி. இல்லை நான் ட்ராவலுக்கு எடுத்து போகிறேன் அப்படின்னா க்ளோஸ் முடிஞ்சு. ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees தாங்க ப்ரோ. க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எம்ஆர்பி ஒன்று காமிச்சிடறேன் பாருங்கள், என்ன ரேட் போட்டிருக்கு. எம்ஆர்பி 190 rupees. ஆமாம் 80 கொடுக்குறது 80 rupees, பாதிக்கும் கம்மி பாதிக்கும் கம்மி. நான் எம்ஆர்பி ஏன் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும் எப்போவுமே. அதனால அட்வான்டேஜஸ் ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கன்னு கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபோம் வாஷ் பார்த்துருக்கீங்களா காரில், அதெல்லாம் எவ்வளோ வருது, 3000-5000 ஃபோம் வாஷ் கிளீனர் மிஷின் எவ்வளோ வருது, 8000 வருதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நாசிலோட வந்துடுதுங்க சரிங்களா. இதை வச்சு எப்படி பண்ணுவீங்க, கரண்ட் எதாவது, கரண்ட்டே தேவையில்லை, கரண்ட்டே தேவையில்லை, கரண்ட்டே உங்களுக்கு தேவையே இல்லைங்க ப்ரோ. பின்னாடி நாசல் இருக்குங்களா, சரி இதில் வந்து உங்கள் பைப் உங்கள் ஹோஸ் இருக்குல்ல அட்டாச் பண்ணிவிட்டு தண்ணி இதில் வந்துடும் ப்ரோ உங்களுக்கு சரிங்களா. ஸோ தண்ணி வரதுல மோட்ஸ் பாருங்கள், எவ்வளோ மோட்ஸ் இருக்குன்னு, 1, 2, 3, 4, 5, 6, 7 8 மோட்ஸ் வருங்க ப்ரோ இதில். அதிலே நீங்கள் வித் ஃபோம் வித்தவுட் ஃபோம் ரெண்டுமே கொடுத்துக்கலாம். ஓ ஃபோம் போட்டுக்கலாமா, எங்க ஃபோம் போட்டுக்கலாம், என்ன சொல்றீங்க நிஜமா ப்ரோ. அந்த ஃபோர்ஸ் வருமா, தண்ணி சூப்பரா வரும் ப்ரோ. உங்க தண்ணி உங்க பைப்போட ஃபோர்ஸ் இருந்துச்சுனா மட்டும் போதும். ஓகே ஓகே பாருங்க எவ்வளவு மோட்ஸ்ங்க, என்ன ரேட் வரும் நினைக்கிறீங்க இதெல்லாம், ஒரு 600-700. இந்த ரேட்ஸ் எல்லாம் என்ன ரேட் வரும் எதிர்பார்க்கறேன்னா, பிகாஸ் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு காமன் மேன் ரெஸ்பெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, பொதுவாக பார்க்குறவங்களோட ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக தேவைப்படும். நான் ஒரு ரேட் சொல்லுவேன், நம்ம வியூவர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு. நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நீங்கள் ஒரு சொல்லுவீங்க மார்க்கெட்டில் இந்த ரேட் போயிட்டு இருக்குங்க ப்ரோ அப்படின்னு. இது வந்து என்ன ரேட் தெரியுமா, 240 240 240 ப்ரோ. அடுத்து வந்து இது ஒரு மிஷின் ப்ரோ. சரி என்ன மிஷின், என்ன மிஷின் தெரியுமா உங்களுக்கு, தானே பிடிப்பாங்க பார்த்தீங்களா. ஆமா 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 அந்த கல்லுங்க. சோ இது வந்து நீங்க பேட்டரி போட்டிங்க அப்படினா சரி சுத்த ஆரம்பிச்சுருங்க. சரி கத்தி நீங்க வெச்சிட்டீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ஷார்ப் ஆயிரும். இந்த பாருங்க ஃபுல்லா அந்த மிஷின்ஸ் தான். ஓ சூப்பர்ங்க, ஃபுல்லாமே அந்த மிஷின்ஸ் தான் ப்ரோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரேஞ்ச் குள்ள தான் வருது உங்களுக்கு. பேட்டரி இல்லையா, பேட்டரிங் ப்ரோ, இது எல்லாமே பேட்டரி தான் பாருங்க. நாலு பேட்டரி போட்டா முடிஞ்சு. ஐஸ் கட்டியா ப்ரோ, ஐஸ் கியூப்ஸ், வாவ் நிறைய ஷேப்ல வச்சிருப்பீங்க பாருங்க ஐஸ் கியூப்ஸ்லாம். அடிக்கிட்டே இருக்கீங்களா, எல்லாம் உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் ப்ரோ. ஓகே எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஷ் பீசஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் இது வந்து பார்க்குறீங்களா, இது ஒரு ஸ்பெஷல் ஐஸ் கியூப் மேக்குங்க. இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கஷ்டங்களா, வித்த ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் கூலிங் ஆகுறது கரெக்டுங்களா. இது வந்து வாட்டர் பாட்டில் ஐஸ் கியூப் மேக்கருங்க. வாட்டர் பாட்டில் எவ்வளோ பெருசு இருக்கு, இவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த ஐஸ் கியூப். வாட்டர் பாட்டிலுக்கு அழகாக போயிருங்க. நீங்கள் வீட்லேருந்து எடுத்து போகும்போது 4 ஐஸ் கியூப் போட்டு எடுத்து போயிட்டீங்கன்னா ஐஸ் வாட்டர் ரெடி உங்களுக்கு. அடுத்து வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஐஸ் கியூப்ஸுங்க. அது இது வந்து ஹனிகோம் ஷேப்னு சொல்லுவாங்க. நார்மல் ஐஸ் கியூப் மேக்கில் என்ன ப்ராப்ளம் வரும், ஐஸ் கியூப் வச்சு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருப்பீங்க, தட்டுற வேலையே இல்லை. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஓ சூப்பர் சூப்பர் தெரியுதுங்களா எவ்வளோ சீக்கிரம் நல்லா ப்ரெஸ் ஆகுதுன்னு. இதெல்லாமே ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா. இதோட ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் ஜஸ்ட் 70 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 70 rupees வெறும் 70 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஐஸ்கிரீம் பவுல்ஸ் எல்லாமே ஓகே. இப்போ ஐஸ்கிரீம் பவுல்ஸ்லாம் நார்மலாக எப்படி பார்த்துக்கணும், க்ளீனாக இருக்கும், நல்ல டிசைனில் வராதுங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க எப்படி இருக்குது உங்களுக்கு, சமங்க பார்க்க நீங்கள் ஒரு கோனில் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. அதான் வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 rupees தான் வரும். 6 பீஸ் சேர்த்து, 6 பீஸ் இல்லை உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டில் வேணும், எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ப்ரோ இதெல்லாம் எப்படி இருக்குது, நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்குங்களா, இதெல்லாமே அன்பிரேக்கபிள்ங்கிறோம். என்னங்க பொத்துன்னு கே போடுறீங்க, ஏ பார்த்துங்க உடனே போதுங்க. நாங்கள் பாருங்க ப்ரோ பீஸ் பார்த்துக்கோங்க, கட்டே பண்ணாதீங்க அப்படியே போட்டுருங்க.
கட்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ, நம்ம கண்டு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நானும் ஒட்டி கீழே போடுறேன் பாருங்க. ஏ கேட்ச் பிடிச்சிட்டேன், கேட்ச் பிடிச்ச அவுட்டு. இதுவுமே எல்லாமே அன்பிரேக்கபிள் ப்ரோ. இதெல்லாம் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 110 ஸ்டார்ட் ஆகுது. 110 நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிசைன் இருக்குது ப்ரோ. இது வந்து இப்போ வீட்டை சாத்துக்கூடிய ஆரஞ்சு கிரேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மிக்சிலேயோ இல்லை நீங்கள் ஜூஸ்லையோ வச்சு புழிஞ்சிருப்பாங்க. அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை ஒன்றும் ஈஸியாக அட்வான்ஸ்டாக வேணும்னா இது இருக்குது பார்த்தீங்களா, சாத்துக்குடி எடுங்க, பிரிச்சுட்டு அதை எடுத்து உள்ளே போடுங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் பாருங்க. வேற மாதிரி. சரி ப்ரோ, நீங்க வந்து செம்மையா காட்டி அசத்தி முடிச்சிட்டீங்க வீடியோவை. சரி, எனக்கு வந்து இப்போ என்னன்னா வந்து இப்ப எனக்கு கமெண்ட்லேயே வந்து கேட்கறாங்க நிறைய பேர் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் எங்க சேனல் இருக்கிறாங்க. சொல்றதுன்னா நான் கண்டிப்பா பிடிச்சிட்டேன். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அதானே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும் ப்ரோ. இட்ஸ் நாட் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லை, காமனாக எல்லாத்துக்குமே நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தருங்க ப்ரோ. நம்மகிட்ட மெம்பர்ஷிப் இருக்குங்க. நீங்க மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மெம்பர்ஷிப்புங்க. அதில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்ஸோட வரும். எக்ஸாம்பிள், இந்த நான் ஒரு பொருள் எடுத்துக்கலாங்க ப்ரோ, சோப் கிளீனிங் ப்ரஷ் சொல்லுவாங்க ப்ரோ, சரிங்களா? இதோட பிரைஸ் வந்து ஒரு XXXX ஒரு 199 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 199 ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு இந்த ஐட்டம். அப்படியா? யாருக்கு? ரீசெல்லிங்க். அவங்க கஸ்டமருக்கு என்ன ரேட் கொடுக்கலாம்? நோ எம்ஆர்பி. மார்ஜின் நீங்க வைக்கிறது தான் மார்ஜின். நீங்கள் 199 கொடுக்கறத 299 செல் பண்ணலாம், 399 செல் பண்ணலாம், 499 செல் பண்ணலாம். நீங்கள் எப்படி பண்ணீங்கனாலுமே லாஸே இல்லை. நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவீங்க? ஃபுல் சப்போர்ட் எங்கள் சேர்ந்து. நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு பேக்கிங் செக்ஷன் கூட்டிகிட்டு போகிறேன். பாருங்கள் ரீசெல்லிங்கான பேக்கிங் எப்படி ஆகிட்டு இருக்குன்னு. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இல்லை, ஆல்ரெடி 1500+ ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. வி ஆர் ஹாப்பி டு சே தேர் சப்போர்ட்டிங் எஸ், தேர் ஆல்சோ சப்போர்ட்டிங் எஸ். அவங்க க்ரோ ஆனால் தான் நாங்கள் க்ரோ ஆகும். இந்த மாதிரி ஹோல்சேல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நாங்கள் ரீசெல்லிங் மெயின் பார்ட் இல்லாமல் ஹோல்சேல் தான் எங்கள் மெயின் பார்ட்டு. அதனால தான் பாருங்கள் குவான்டிட்டிஸ் எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு. சரி ப்ரோ, இப்போ வந்து இப்போ உங்ககிட்ட உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம்? காண்டாக்ட் டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேங்க ப்ரோ. நீங்கள் ரோலிங்லையும் ஸ்க்ரோலிங்லையும் போடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா புது புது அப்டேட்ஸ் ஒரு டைம் ஃபோனில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் நம்ம புதுசாக எடுத்து வந்துருக்கோங்க ப்ரோ. நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இது ஒரு அஷூரன்ஸ் தரோம், உங்கள் நம்பர் வந்து அடுத்தவங்க யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? அது என்னோட அஷூரன்ஸுங்க ப்ரோ. இப்போ நீங்கள் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் நம்பர் வேறு யாருக்குமே தெரியாது, வாட்ஸ்அப் குரூப் தான் தெரியும். ஆமாம், எங்கள் இது கம்யூனிட்டி குரூப் இருக்குங்க ப்ரோ. ஆமாம், ஸோ ஆல்ரெடி அதில் எங்கள் 8 கம்யூனிட்டி குரூப் இருக்குங்க. ஸோ எவ்வளோ ட்ரஸ்ட்டை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்கள் நம்பர் எங்கேயுமே டேட்டா ப்ரைவசி லீக்கே ஆகாதுங்க, இது என்னோட அஷூரன்ஸ். சூப்பர் சூப்பருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். உங்கள் யாருக்காச்சும் என்ன மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.